ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு வீட்லேயே சுலபமாக பீஸா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நமக்கு எப்போல்லாம் பீஸா சாப்பிடணும்னு தோணுதோ இது போல் சட்டுன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய இந்த ப்ரெட் பீஸா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பீஸா சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இது 2 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர் காரம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் கலர் எடுத்து கொடுக்கும். அதனால் இதை 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா சீவிட்டு சேர்த்துடலாம். தோலை உரிச்சிட்டு இது கூடவே ஆரிகானோ பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10 செகண்ட் போல் இது போல் நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நமக்கு பீஸா சாஸ் சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வச்சு தான் பீஸா செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு 4 பிரெட் எடுத்து இது போல் ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பீஸா சாஸு, அந்த பீஸா சாஸு எடுத்து இது போல் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ரெட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த பீஸா சாஸை நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயே மொர்சிலா சீஸை இது போல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி நம்ம இந்த மொர்சிலா சீஸை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது போல் எல்லா ப்ரெட் மேலேயும் படுற மாதிரி நம்ம இது போல் தூவி விட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொடை மிளகாய் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ பவுடர் சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ். இப்போ எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி இதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இன்னொரு சீஸை எடுத்து நம்ம இது போல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த பீஸாவில் நல்லாயிருக்கும். அதனால் சீஸ் வந்து இது போல் சீவிட்டு நம்ம இந்த எல்லா ப்ரெட்டு மேலேயும் ஃபுல்லாக பரவுற மாதிரி நம்ம சேர்த்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் இது இப்போ ரெடி ஆகிருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து இது போல் தூவி விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ண சாஸ்லேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ சுலபமாக நமக்கு வீட்லேயே ப்ரெட் பீஸா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சுலபமாக நம்ம ப்ரெட்டை வச்சுட்டு வீட்லேயே பீஸா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சுலபமான ரெசிபி தானே, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே உங்கள் பசங்களுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சுலபமான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.